டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. அப்படியே உருட்டிக்கிட்டே வந்தேன், வந்து ராமநாதபுரம்ல நிற்கிறேன். டயர் மாத்திரா மாதிரி இருக்குது, மாற்ற சொன்னேன் வேணாம் ஓட்டலாம் அப்புறம் மாற்றிக்கலாங்கண்ணே அப்படின்ட்டாரு மேனேஜரு. அண்ணா இறக்கி முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா சரி அண்ணா வரட்டும் அப்படியே செட்டாக போயிடலாம். அதுதான் வெயிட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டீ ஒன்று குடித்தேன். பாப்பா சேலம் வண்டி போல இருக்கு. வண்டி பார்த்தீங்களா சும்மா நச்சு நிற்குது, BA6 வண்டி அது. என்ன வந்துட்டான் இடம் போட்டு வாடகை வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். அடிக்கிற வெயில்ல மனுஷன் வெளியே தலை காட்ட முடியல. அம்மாளுக்கு என்ன உஜாலம் பார்த்தீங்களா. ஸ்டார்ட் சிவமோகாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்ரு. அப்படியே பொறுமையாக ஒட்டிக்கினே போகலாம். நம்ம கம்பெனி வண்டி 50 வண்டி இருக்குதுங்களா, அங்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரில, போய் பார்ப்போம். 10 இல்லை 20 வண்டி இல்லை 50 வண்டி நிற்குதான் கம்பெனி வண்டியே. பாய். அப்படியே போய் சாப்பிட்டு பொறுமையாக போவோம் ஊட்டிக்கிட்டே. வண்டி நிப்பாட்ட கூட இடம் இருக்குது ஆனால் தெரில. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆகுது. எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாசனில் தான் இருக்கோம், ஹாசன் அவுட்டர் ரோட்டில் தான் இருக்கோம். காலையிலே பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் போல் சிவமோகா கிளம்புறோம் நானே அண்ணனும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. அது ஆக்சுவலாக போகல, அந்த லோடு வந்து கேன்சல் ஆகி போயிடுச்சு. கேன்சல்னாக்கா அங்கே இருக்கிற தேங்காய் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம கம்பெனி வண்டியே 50 வண்டி இருக்குது. அங்கே இருக்கிற வண்டிகளே ஒரு பாதி வண்டிக்கு தான் லோடு ஏற்றுவாங்க, மீதி வண்டிக்கெலாம் லோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு ஆவேரி கிட்டே போக சொல்லிக்கிறாரு மேனேஜரு. அதனால் ஆவேரி பக்கமாக போயிட்டு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு பேச சொல்லிக்கிறாரு மேனேஜரு. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம அங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டராக நம்ம வருது. ஹாசனில் வந்து டீசல் போடலான்னு வந்தா இவன் எதுக்கு தான் பங்கு வச்சு நடத்துகிறானே தெரில. இங்கே ரிலையன்ஸ் பங்கு தண்ட கர்மாதனா வேஸ்ட்டு. எப்போ வந்தாலும் டீசல் இல்லை டீசல் இல்லைங்கிறான். இவங்கிட்ட டீசல் இருக்கு, டீசல் போடுறதே வந்து ரேர் தான். அதாவது டீசல் வச்சுக்கினே அவன் இல்லைன்னு தான் சொல்கிறான் போல இருக்கு. அது என்ன கண்ட்ராவே தெரில. டீசல் பார்த்தீங்கன்னா பாரத் பங்கில் வந்து இந்த வண்டிக்கு 10,000, என் வண்டிக்கு 5,000, இந்த வண்டிக்கு 5,000, என் வண்டிக்கு 10,000 போட்டு இப்போதான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விடிகாலம் 4 மணி ஆகுது. நம்ம அங்கேருந்து ஒரு 10 மணி கிளம்பணும் கிட்டத்தட்ட. தாவணி கடை கிட்ட வந்தாச்சு. தாவணி கடைக்கும் நமக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு. தாவணி கரை தாண்டி தான் ராணிபண்ணூர், அடுத்து தான் ஆவேரி. ஆவேரிக்கு அடுத்து தான் வந்து உபிலி வரும். உபிலிக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஆவேரி. ஆவேரி டோல்னு ஒன்று சொல்லுவாங்க, அங்கே அந்த டோல்கேட் ஒன்று வரும். ஸோ எந்த இடம் எங்கே ஏற்ற போகிறோம் என்ன லோடுங்கிறது மட்டும் தெரியும். நம்ம ரெகுலராக ஏற்றுறது தான் தேங்காய் கொப்பரை. பட் ஆனால் எந்த ஊருக்குன்றதும் சொன்னாங்க, அது ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கே சொல்கிறேன். லோடு ஏற்றினதுக்கப்புறம் நம்மளை ஃபஸ்ட்டு ஆவேரி வந்துட்டு தான் கூப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவேரி கிட்ட போயிட்டு நிப்பாட்டலாம் வண்டியை. நிப்பாட்டிட்டு காலில் கூப்பிடுவோம், ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசுவோம், எங்கே வர சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ணன் வண்டியே காணும். தூக்கம் ஒன்றும் முடியலைங்க, அப்படியே நல்லா ஆடுது. டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 10:30 ஆகுது. கரெக்டாக எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவேரி தாண்டி உபிலி கிட்ட தான் இருக்கோம். உபிலி கிட்ட இருக்கிற டோல்கேட்டில் தான் இருக்கோம். ஸோ அங்கே தாவணிக்கார பைபாஸ் ஏறி நிப்பாட்டி தூங்கியாச்சு. விடிகாலம் ஒரு 4:30 இருக்கும். தூங்கி திரும்ப ஒரு 8 மணிக்கு எழுந்து எடுத்துகிட்டு வந்தோம்.
ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசினதில் ஒரு வண்டி வந்து ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, இங்கேருந்து சாமனூரோ என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க. அதுலேருந்து இப்போது 2 கிலோமீட்டரில் ரைட்டில் போவோம், அந்த இடத்துக்கு அண்ணன் போகிறான். யாராச்சும் ஒரு வண்டி உப்புலிவாங்க, ஒரு வண்டி சாமனூரோ ஒரு ஊர் சொன்னாங்க சொன்னாங்களா, அந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. இங்கே முன்னாடியே இருக்குது, நம்ம அதை தாண்டி போனோம். அதனால் என் அண்ணன் அப்படியே ஏற்றிக்கிறேன்ட்டான். நம்ம உப்புலி போவோம், உப்புலி வர சொல்லிக்கிறாங்க. சாவூர் சாவூர் பங்கப்புறம். ஓகே போவோம், உப்புலி போயிட்டு கால் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். வந்து வண்டியை விட்டு படுத்து நிற்கிறேன், ரெண்டு சைடும் கிரில லாக் பண்ணிட்டு. பையன் வந்து கிரில துறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா 9:30 டைமு. நமக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா, உப்ளியில் தான் இருக்கிறோம். என் அண்ணன் அந்த ஊருக்கு போனான் இல்லைங்களா, அந்த ஊர்லேயும் லோடு ஆகலை, லோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஒரு சாயந்தரம் போல் ஃபோன் பண்ணி வண்டி நீங்கள் வந்து அங்கேயே உப்ளிக்கே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் என் அண்ணனும் வந்துட்டான் நைட்டே, சமைச்சு சாப்பிட்டு இங்கே படுத்தாச்சு. நம்ம உப்ளிக்கு வந்தோம், நமக்கும் எதுவும் சொல்லலை. ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, பார்ட்டி கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்னும் கூப்பிடல. இதுவும் நம்ம கம்பெனி வண்டி தான், நம்ம கூட வந்த வண்டி தான். அதெல்லாம் அவங்களும் இறங்கிட்டு இங்கே வர சொல்லிட்டாங்க, வந்துட்டாங்க. நம்ம வந்த ஒரு 3 மணி நேரத்தில் அவங்களும் வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஆச்சு, நேற்று வந்தோம் நம்ம காலையில். அடுத்த நாள் காலைல 10 மணி ஆக போகுது. என்ன சொல்கிறாங்க தெரில, பார்க்கலாம். இன்றைக்கினா லோடு ஏற்றுறாங்களான்னு தெரில. அப்போதான் நானும் என் கம்பெனி வண்டி டிரைவர்லாம் சேர்ந்து டீ குடித்தோம். பாலாஜி ஹோட்டல், தமிழ்நாடு ஹோட்டல் தாங்க இது. நம்ம இதுலேருந்து அங்கே முன்னாடி போய் தான் நிப்பாட்டி வச்சுருந்தோம். 14 வீல் ஒன்று நிற்கிது, 12 வீல். இது 12 வீல் வந்து 780 நம்ம கவியரசு கவியரசு ஓட்டின வண்டி தான் இது. கவியரசு வந்து வீட்டுக்கு போய்க்கிறாராம், ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்கு அவன் வீட்டில். அதனால் ஒரு நாடகை மட்டும் டிரைவர் மாற்றி விட்டுக்கிறாங்க. லெஃப்ட் சைடு டம்மி டயர் வந்து ஏர் வாங்கி போயிருக்கேன், அதுக்கு தான் லிஃப்ட் ஆக்சல் இருக்கிற டயரை தூக்கி டம்மியில் போட போகிறாங்க. அதுக்கு தான் வண்டி எடுத்து விடுறாங்க, பஞ்சர் கடல மண்ணெல்லாம் ஏறுது உள்ள சொற்ற ஏறிக்க ஒன்றும். டயரு வீங்கி போய்க்குது அப்படியே, பலூன் மாதிரி டயர் வெஞ்சு போடும். டியூபுக்குன்னா சாவும், அதுக்கு தான் வண்டி இது லிஃப்ட் ஆக்சல் இருக்கிற டயரை தூக்கி அதில் போட போகிறாங்க. பாப்பா கூப்பிடுதோ
டைம் பாத்தீங்கன்னா 1 மணி ஆகுது. கரெக்டா அங்கேதான் இருக்கிறோம். இப்பதான் போய் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வண்டியெல்லாம் தொலைச்சிட்டு வத்தி எல்லாம் வந்து ஏத்தணும். ஏத்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நேத்தே நம்ம சாப்பாடு வச்சு தெரிஞ்சு காலில இருந்து நான் சாப்பிடல. இப்பதான் சாப்பிட போறோம். சாப்பிட்டு எப்பவும் போல வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். இன்னைக்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்போ சொல்லி எப்போ ஏத்துறது? கிட்டத்தட்ட 4 வண்டி நிக்கிறோம். வண்டிக்கு இன்னும் வேற ஸ்பாட்ல நிக்குதான் தெரியல. நமக்கு இன்னும் ஸ்பாட்டும் சொல்லல, பார்ட்டி நம்பரும் சொல்லல, ஆபீஸ்காரங்களை போன் பண்ணாலும் எடுக்கல. பார்ப்போம், சாப்பிடுவோம், சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். சாப்பாடு திரும்பி பாரு, கொஞ்சம் போட்டு வரேன். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. ஒட்டிங்கி போயிருக்கு பார்த்தீங்களா? சா, வைத்தியக்காரன் பண்ண வேலை தப்பு ஏமாலதான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகுது. இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை என்னுடைய சைட்லேருந்து. சரி, ஓகே, எப்படி சாப்பிடும் பார்ப்போம். வண்டி எடுக்கிறாரு, விடுறாரு, எடுக்கிறாரு. தாய் வண்டிக்காரரும் மேட்சுக்கு தண்ணி காசா? ஆமா, உன் பேர் போடுறோம் நோட்டீஸ்ல. அடுத்த நாள் காலையில 9:30 ஆகுது. நேற்று நமக்கு லோடு எதுவும் சொல்லலை. கிட்டத்தட்ட நம்ம லோடு இறக்கி 3 நாள் ஆயிடுச்சு. அவன் அங்கம்னா பேசாமல் போய் இறங்கலான்னு நினைக்கிறேன் வண்டியிலேருந்து. எங்கடா அந்த போல்ட்டை காணோம்? ஒன்றும் இல்லை, இது எதுக்கு திறந்துக்கிறேன்னா இன்ஜின் ஆயில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதுக்கு கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியில் இங்கே இருக்கும், ஒரு சில வண்டியில் சைடில் இருக்கும், ஒரு சில வண்டியில் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி இன்ஜினாயில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு. நார்மலாக தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கம்மி தண்ணியும் ஊற்றியாச்சு. க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். பார்த்தீங்கன்னா சமையல் வேலை ரெடி ஆகிட்டுருக்கு. தரமாக இன்னைக்கு கொஞ்சம் செய்ய போகிறோம் ஸ்பெஷலாக. இது உள்ள வந்து சிக்கன் இருக்கு, சிக்கன் கிரேவி, ரசம், ரைஸு சமம் பண்ணுறோம். பார்ப்போம். சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆக போகுது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா என் அண்ணாண்ட வச்சுட்டான் வண்டியில், அந்த வண்டியில், அவன் வண்டியில். நம்ம அப்படியே கிரேவி இறக்கி முடிச்சுட்டு ரசம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்கு. லைட்டாக மிளகு தூள் அப்படியே சிக்கனில் தூவி விட்டுட்டு ரசம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோடு சொல்லிட்டாங்க வெற்றிகரமாக. 5 வண்டி சொல்லிக்கிறாங்க. நம்மளது 4 வண்டி, இன்னொரு வண்டி எந்த வண்டின்னு சொல்லிட்டு தெரில. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டோம் தெரில. 14-wheeler டிரைவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அவர் பின்னாடி அப்படியே போயிடலாம். முன்னாடி போகிறது என் அண்ணன் வண்டி, அதுக்கு முன்னாடி போகிறது நம்ம கம்பெனி வண்டி தான். அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது 14-wheeler. ஆ, அதோ போகுது 14-wheeler. நம்ம சமைக்கும் போதே, சமைக்க ரெடி பண்ணலான்னு போதே, சாப்பிடும் போது தான் வந்து கரெக்டாக வந்து கூப்பிடுவாங்க. சமைச்சு முடிச்சாச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பிடல. சரி, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்லான்னு சரி பரவாயில்ல, எப்படியோ ஒன்று சமைச்சு முடிச்சாச்சு. கரெக்டாக சமைச்சு முடிச்சு எல்லாமே எடுத்து வைக்கிறேன் கூப்பிட்டாரு அவரு, 14-wheeler டிரைவரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எடுத்துட்டு போவோம். போய் முதல்ல லோடு ஏற்றுவோம். 3 நாள் ஆயிடுச்சு இறங்கி, போய் இறங்கலான்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம், பார்த்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுப்போம். போய் லோடு ஏற்றுவோம். என்ன லோடுன்னு தெரில, எந்த ஊருக்குன்னு தெரில. தேங்காய்னு அங்கே சொல்லி அனுப்பிச்சாங்க, அந்த தேங்காவாக இருந்தால் நேற்றுக்கு ஏற்றிருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தேங்காவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் அங்கே போய் பார்க்கலாம். இந்த கம்பெனி வண்டி டிரைவருங்களை மட்டும் ஒரு சில விஷயத்தில் நம்பவே கூடாது. என்னமோ நான் என்னமோ விட்டா முன்னாடி போய் லோடு ஏற்றிக்கிற மாதிரி, இடம் எங்கே ஏற்றுறதுன்னு கேட்டால் அதையும் சொல்லலை, லொக்கேஷன் அனுப்புங்கன்னா அதையும் சொல்லலை. என் பின்னாடியே வா, என் பின்னாடியே வாங்கிட்டு அந்த உப்ளி தாண்டி போகணுன்னு சொன்னாங்க. சிங்கிள் ரோடில் போய் நிற்கிறாங்க, அவங்க நல்லா அழுத்தின்னு போயிட்டாங்க. நம்ம தான் வண்டியை ஓட தெரியாத மாதிரி டோல்கேட்டில் என் வண்டி நின்று போச்சு. என் வண்டியும் என் அண்ணன் வண்டியும் லெஃப்டில் கட் பண்ணுறவங்க வண்டி பின்னாடி வருது, ரெண்டு மூணு வண்டி பின்னாடி வருது வராங்களே, சரி அவங்களை கூப்பிட்டு போனோமே, ஏன்னா கட் பண்ணால் நிப்பாட்டி கூப்பிட்டு போனன்ற ஒரு இதுவே இல்லாமல் அவன் மானும் லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போயின்னு இருந்துக்கிறாங்க போலக்குது. எனக்கும் தெரில, நானும் பார்க்கல. எங்கே லெஃப்ட் கட் பண்ணோம் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் சாத்தின போகிறாங்க. இப்போ அவங்க கட் பண்ண இடத்த விட்டு தாண்டி நாங்கள்மான்னு வந்து நேரம்ட்டோம். இப்போ யூடர்ன் பண்ணுறோம் வண்டியை உள்ளே விட்டு, யூடர்ன் பண்ண போய் தான் போகணும். கொஞ்சம் கூட இதுவே பண்ண மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா. அண்ணாவோ ஊருக்கு முன்னாடி போய் நான் அண்ணமோ லோடு ஏற்றி போகிற மாதிரி நான் படி பார்த்தா நான் தான் அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இறங்கிட்டு நின்றுக்கிறேன். கூடவே இருந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இது உள்ள தான் லோடு ஏற்றுறது, அது வண்டியும் ஆர்வியில் நிற்கிது பார்த்தீங்களா. அந்த வண்டியிலேருந்து ஏற்றின்னு வந்து நம்ம வண்டிக்கு மாற்றுவாங்க, உள்ளே குடோனில் விட்டு மாற்றுறாங்க. 14 வீல் உள்ளே ஏற்றின்னு இருக்குது, அது 14 வீலுக்கு தான் முதல்ல ஏற்றுவாங்களா, 30 டன் வண்டி முதல்ல ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி தான், எனக்கு அடுத்து என் அண்ணன் வண்டி. ஆனால் அந்த வண்டி பாருங்கள் உள்ளே எதுன்னு வண்டி பட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம கம்பெனி வண்டி. கொஞ்சம் ஏமாந்தா கொடிக்கலிக்கா. நம்ம வண்டி நிற்கிற இடத்துல ஒரு மரம் ஒன்று நிற்குது, ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. இது கூட இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சு, அது ஒன்று என் அண்ணன் எடுத்துக்கினா நான் ஒன்று எடுத்துக்கினேன். என் அண்ணன் தான் பெருச்சா வண்டி மேலே ஏறி, அந்த வண்டியும் பெருகிட்டு பாய் போட்டு விட்டாச்சு, என் வண்டியும் பெருகிட்டு பாய் போட்டு விட்டாச்சு. பார்ப்போம், வரலாவா வரலாவா வா, லெஃப்டி அடங்கிது வா, வரலாவா வரலாவா கணக்கா தெரியல. என் வண்டி தான் அது, என் வண்டிக்கு ஏற்றியாச்சு. என் அண்ணன் வண்டி விட்டுக்குது பாயிண்டில், ஏற்றி நிற்கிறாங்க. கோதுமை லோடுங்க, தேங்காய் லோடு இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, தேங்காவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. கோதுமை லோடு தான், பரவாயில்ல. இது எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு தெரில, நாமக்கல் ராசிபுரம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆ வரலவா, போதும் விடா, பாய் போடுவோம் பாப்போம். வெற்றிகரமாக லோடு ஏற்றி முடிஞ்சிச்சு நம்ம வண்டி. என் அண்ணன் வண்டிக்கு ஏற்றிட்டுருக்குறாங்க. 18 தான் வந்து, இது ஓனர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன், 25 ஏற்ற சொல்லுக்கண்ணே அப்படின்னாரு. 25 ஏற்றலண்ணா, இந்த மாதிரி இத்தனை வண்டிக்கு இது இந்தந்த வண்டிக்குள்ளே தான் ஏற்றுறாங்க அப்படின்னா, இதுக்கு டன்னுக்கு வாடகையா இல்லை ஃபிக்ஸடான்னு கேட்டேன். தெரில கண்ணு, நான் பேஸ்ட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நம்ம பாய் போட்டு கட்டியாச்சு, சரி பார்ப்போம். 14 இல்லாத வெளியே நிற்கிது பாரு. நம்ம வண்டி போய் லோடு எடை போட்டு வரலாம். எடை போட்டு வந்து நமக்கு பில்லு வந்துடுச்சு, எந்த ஊருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லாங்